ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சி நானும் என் தம்பியும் இணைந்து பிரார்த்தனை பண்ணும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22:14 முதல் வரி. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டான். யெகோவா யீரே என்றால் என்ன அர்த்தமா? கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று பொருள்படும். வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் பிள்ளையை குறித்து கவலைப்படுகிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் மகனை குறித்து கவலைப்படுகிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். கரண்ட் தள்ளையை குறித்து கவலைப்படுகிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். பிசாசு போறது கவலைப்படுகிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னால் நெருக்க தாங்க முடியல என்ன செய்வேன் கலங்குகிறாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் சொல்லுகிறேன், நீ ஆராதிக்க தேவனுக்கு பெயர் உண்டு, யெகோவா யீரே அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்ட பொருள் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுப்பெடுத்து தாங்கி ஆண்டவர் தம்மை போட்டுக்கொண்டு உங்களை விடுவித்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அமைதியா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க மகிழ்ச்சியை கர்த்தர் எல்லாம் அந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொன்னபடியா தான் குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் ஆட்டுக்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தர் பார்த்து கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தி சோதனையில ஜெயத்தை கொடுத்தார். அவருக்கு யாராவது ஒரு பிரச்சனை வச்சுங்க, ஒரு அதிகாரி போய் பாக்குறீங்க, அவர் நான் எல்லாம் பார்த்துக்கிற விட்டுடுங்க சொன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். பிரார்த்தனை அன்பின் பரலோக பிதா, அருமையான கால நேரத்தில் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி. நீர் இப்பொழுது நிகழ்ச்சி யெகோவாயீராக வெளிப்படுவீராக, அவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக, சந்தோஷப்படுத்தும். அவர்கள் நெருக்கம் கஷ்டம் துன்பம் பிசாசுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ள. God bless you. God bless you.